வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் தொகுப்பு செய்திகள். உக்ரைனிலிருந்து உணவு தானி ஏற்றுமதிக்கான பாதுகாப்பான வழித்தடத்தை ரஷ்யா உருவாக்க வேண்டும் என ஜெர்மனி கோரிக்கை விடுத்தது. உணவு நெருக்கடி ஏற்பட காரணமான ரஷ்யா மீது ஜெர்மனி அதிபர் ஒலாப் ஸ்கோல்ஸ் அவர்கள் கண்டனத்தை வெளியிட்டார். ஆப்கானிஸ்தானின் குருத்வாரா மீது பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றதுடன் இந்த தாக்குதலுக்கு ISIS இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது. முகமது நபிகள் குறித்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தாக்குதல் நடத்தியதாக ISIS இயக்கம் கூறியிருப்பதாக செய்திகள் வெளியானது. சர்வதேச யோகா தினம் அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடைபெறுகின்றது. இந்த இடத்தில் ஆர்வத்துடன் மக்கள் யோகா பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அமெரிக்காவின் வாஷிங்டன் நினைவகத்தில் யோகா பயிற்சிக்கான ஏற்பாடுகளை இந்திய தூதரகம் செய்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. பிரிட்டனில் சம்பள உயர்வு கோரி ஊழியர்கள் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளதுடன் ரயில்வே நிர்வாகம் இதனால் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரிட்டனில் சம்பள உயர்வு கோரி ரயில்வே ஊழியர்கள் 3 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காபூல் குருத்துவாரா தாக்குதல் காரணமாக ஆப்கானிஸ்தான் வாழ் சீக்கியர்கள் மற்றும் இந்துக்களுக்கு இவிசா வழங்கப்படுகின்றது. மதவெறிக்கு எதிரான போராட்டத்தில் இரட்டை தரநிலை இருக்க முடியாது என ஐநா நிகழ்வில் இந்தியா வலியுறுத்தியது. இலங்கையில் உணவு தட்டுப்பாட்டால் 50 லட்சம் பேர் பாதிக்கும் அபாயம் காணப்படுகின்றதாக இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இலங்கையில் இன்று முதல் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகள் மூடப்படுகின்றது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 54.39 கோடியாக அதிகரித்தது. மேலும் உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 51.9 கோடியாக உயர்வடைந்தது. ஸ்பெயினில் 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வெப்ப அலையின் தாக்கம் அதிகரித்து உள்ளது. ஸ்பெயினில் சராசரி வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் காணப்படுகின்றது. சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்த வாழைப்பழப்பேட்டையில் கிலோ கணக்கில் போதைப் பொருட்கள் காணப்பட்டு இருந்ததாக சூப்பர் மார்க்கெட் ஊழியர்கள் தெரிவித்தார்கள். 6 மாத குழந்தைக்காக உருவாக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசி அவசர காலத்தில் செலுத்த அமெரிக்க மருந்துகள் கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி வழங்கியது. வங்கதேசத்தில் பருவமழை காரணமாக 25 பேர் பலியாகியுள்ளதுடன் பல்வேறுபட்டவர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள். சீனாவின் ஷாங்காய் நகரில் உள்ள ரசாயன ஆலையொன்றில் சனிக்கிழமை மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. உக்ரைன் உணவு தானிய கப்பல்களை தடுத்து நிறுத்துவதன் மூலம் இந்த உலகத்தை ரஷ்யா பஞ்ச அபாயத்திற்கு செல்வதாக ஐரோப்பிய யூனியன் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்தது. அமெரிக்காவில் மினசோட்டா பகுதியில் கொளுத்தும் வெயிலில் காருக்குள் மனிதனுடன் வளர்ந்து வந்த 47 பூனைகளின் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது. கொரோனா பொது முடக்க காலத்தில் உலகளவில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25% அதிகரித்து உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள குருத்வாராவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பல்வேறுபட்டவர்கள் படுகாயமடைந்து உள்ளார்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளம்பூடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.